1972 அக்டோபர் திங்கள் 17 நாள் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் உருவானது. அன்னார்களின் மீது அளப்பரிய அன்பும் மரியாதையும் வைத்திருந்த எம்ஜிஆர் அவர்கள் அன்னார்கள் உருவாக்கிய கருப்பு சிவப்பு கொடியின் நடுவில் அண்ணா அவர்களின் உருவத்தை பதித்து அதே அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் கொடியாக்கினார். அந்த அண்ணாவின் உருவத்தை ஆர்ட் டைரக்டர் ரங்கமுத்து, உதவி ஆர்ட் டைரக்டர் உபால்ட் ஆகியோர் தான் வரைந்தனர். அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் தொடங்கப்பட்டதின் அறிவிப்பு வெளிவந்ததும் தமிழகம் முழுவதும் ஒருவித புதுவிதமான எழுச்சி ஏற்பட்டது. அக்டோபர் 18 தேதியே பல்வேறு பகுதிகளில் எம்ஜிஆர் ரசிகர்களும் எம்ஜிஆர் அவர்களின் அனுதாபிகளும் பொதுமக்களும் மாணவர்களும் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தை ஆதரித்து எம்ஜிஆர் வாழ்க என்ற வாழ்த்து முழக்கங்களுடன் ஊர்வலமாக சென்றனர். அப்படி விருதாச்சலத்தில் ஊர்வலம் எழுச்சியோடு சென்ற நேரத்தில் பாலக்கரை என்ற பகுதியில் ஊர்வலத்தினர் மீது போலீசார் துப்பாக்கி சூடு நடத்தினர். இதில் துரைக்கண்ணு என்பவர் உயிரிழந்தார். வேன் என்பவருக்கு கையில் துப்பாக்கி குண்டு பாய்ந்து காயம் ஏற்பட்டது. எம்ஜிஆர் அவர்கள் கட்சி தொடங்கிய நேரத்தில் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கே ஏ கிருஷ்ணசாமி, எஸ்டி சோமசுந்தரம், எம்எல்ஏக்கள் கா காளிமுத்து, முனு ஆதி, எஸ் எம் துரைராஜ், பே சவுந்தரபாண்டியன், ஜிஆர் எட்மண்ட், சி வி வேலப்பன் ஆகியோர் திமுகவிலிருந்து வெளியேறி அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தில் இணைந்து செயல்பட்டனர். அந்த நாட்களில் மக்கள் தொடர்பு அதிகாரியாக பணியாற்றிய கவிஞர் முத்துராமலிங்கம், மொழித்துறை அலுவலராக பணியாற்றிய கவிஞர் நா காமராசன் உள்ளிட்டோரும் அதிமுகவில் இணைந்து பணியாற்றினர். சில நாட்களில் நாஞ்சில் மனோகரன், ராஜா பிள்ளை, கே எம் சுப்பிரமணியம் உள்ளிட்டோரும் அதிமுகவில் சேர்ந்தனர். கட்சி தொடங்கிய 2 வாரத்தில் மாநிலம் முழுவதும் சுமார் 7000 கிளைகள் துவக்கப்பட்டன. 10 லட்சத்திற்கும் மேற்பட்டோர் கட்சி உறுப்பினர்களாக இணைந்தனர். திமுகவின் உட்கிளைகளாக செயல்பட்ட எம்ஜிஆர் மன்றங்கள் அனைத்தும் அதிமுகவின் கிளைகளாக உருவாகின. அதிமுகவின் முதல் அமைப்பு செயலாளராக கே ஏ கிருஷ்ணசாமி நியமிக்கப்பட்டார். தமிழக அரசியல் வரலாற்றில் அதற்கு முன்பு இல்லாத அளவிற்கு அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் ஒரு புதிய அத்தியாயத்தை ஏற்படுத்தியது. ஒரு அரசியல் இயக்கம் தோன்றினால் அது மக்களின் ஆதரவை பெற பல ஆண்டுகள் ஆகும். நீதி கட்சியிலிருந்து பிரிந்து வந்த திராவிடக் கழகமும் அதிலிருந்து பிரிந்து வந்த திராவிட முன்னேற்றக் கழகமும் மக்களின் ஆதரவை பெற பல ஆண்டுகாலம் ஆயிற்று. ஆனால் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் அப்படி இல்லை. பிறக்கும் போதே அந்த கட்சி மக்களின் ஏகோபித்த ஆதரவை பெற்றிருந்தது. அரசியலே தெரியாத ஏழை பாட்டாளி வர்க்கத்தினரும் தாழ்த்தப்பட்ட சமுதாய மக்களும் எம்ஜிஆரை தங்களை காக்க வந்த இரட்சகனாக கருதி அவருக்கு அமோக ஆதரவை அளித்தனர். அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தொடக்க விழா பொதுக்கூட்டம் சென்னை கடற்கரை சீரணி அரங்கில் நடைபெற்றது. அந்த கூட்டத்தில்தான் கே ஏ கிருஷ்ணசாமி அவர்கள் புரட்சி நடிகர் என்ற பட்டம் இனி எம்ஜிஆர் அவர்களுக்கு தேவையில்லை, புரட்சி தலைவர் என அழைப்போம் என முழக்கமிட்டார்.